வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் உடலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி நேரில் அஞ்சலி. ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவிற்கு மத்திய அமைச்சரவை இரங்கல். முழு அரசு மரியாதையுடன் பாட்னாவில் நாளை இறுதிச் சடங்கு. பாஸ்வான் வகித்து வந்த இலாக்காக்கள் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கும். கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை ருத்ரம் வெற்றிகரமாக பரிசோதனை. தொல்லியல் பட்டய படிப்பில் சேருவதற்கு தமிழை தகுதி பாடமாக சேர்த்தது மத்திய அரசு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நன்றி. உலக உணவு திட்டத்திற்கு அமைதிக்கான நோபல் பரிசு. பட்டினி பிரச்சினையை தீர்க்க பாடுபட்டதற்காக தேர்வு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் அரையிறுதிப் போட்டி. ரஃபேல் நடால், ஜோகோவிச் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் இன்று களம் காண்கின்றனர். விரிவான செய்திகள். புதுதில்லியில் நேற்று காலமான மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி நிறுவனருமான ராம்விலாஸ் பாஸ்வானின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். மருத்துவமனையிலிருந்து பாஸ்வானின் உடல் இன்று காலை தில்லியில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாஸ்வானின் இல்லத்திற்கு நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி பாஸ்வானின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித் ஷா, ரவிசங்கர் பிரசாத், கிரிராஜ் சிங், ஹர்ஷ்வர்தன், அஸ்வினிகுமார் சௌபே, ராம்தாஸ் அத்வாலே, பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா ஆகியோரும் பாஸ்வான் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் டி ஆர் பாலு, ஆர் ராசா, ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் மிசா பாரதி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் பாஸ்வானின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து அவரது இறுதிச் சடங்குகள் பாட்னாவில் நாளை முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் சார்பில் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவிற்கு மத்திய அமைச்சரவை ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று கூடிய மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பாஸ்வான் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காலஞ்சென்ற பாஸ்வான் சமுதாயத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக அரும்பாடுபட்டவர் என அமைச்சரவை புகழாரம் சூட்டியுள்ளது. அவரது மறைவின் மூலம் நாடு ஒரு மிகச்சிறந்த தலைவரையும் தலைசிறந்த நாடாளுமன்ற வாதியையும் இழந்துவிட்டதாக அமைச்சரவை தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவை அடுத்து அவர் வகித்து வந்த நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத் துறைகள் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய வெளியுறவு பணி தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடிமைப் பணிகளில் இருந்து வெளியுறவுத்துறை பிரிக்கப்பட்டு தனிப்பணியாக அங்கீகரிக்கப்பட்ட அக்டோபர் 9ஆம் தேதி ஆண்டுதோறும் வெளியுறவு பணி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாட்டிற்காகவும் தேச நலனை சர்வதேச அரங்குகளில் முன்னெடுத்து செல்வதிலும் இந்திய வெளியுறவு அதிகாரிகளின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார். வந்தே பாரத் இயக்கம் மற்றும் கோவிட் தொடர்பான பணிகளில் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு குடிமக்களை அவரவர் தாயகத்திற்கு அனுப்பி வைப்பதில் வெளியுறவு அதிகாரிகளின் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒட்டுமொத்த வெளியுறவுத்துறை அதிகாரிகளையும் இந்நாளில் பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய சவாலான காலகட்டம் வெளியுறவு அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றுவதற்கு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காணொலி மூலமாக மேற்கொள்ளப்படும் ராஜதந்திர நடவடிக்கைகள் இந்த பாராட்டை பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டிற்கான பொது சட்ட நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட 23 சட்டக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு தேசிய அளவிலான பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அண்மையில் நடத்தப்பட்ட இத்தேர்வின் போது சில தொழில்நுட்ப குளறுபடிகள் நடந்ததாக கூறி தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு விசாரித்து வந்தது. இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் பொது சட்ட நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய மறுத்ததுடன் கலந்தாய்வு நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்க மறுத்துவிட்டனர். மேலும் மனுதாரர்கள் தொழில்நுட்ப ரீதியான தங்களது கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட குறைதீர்ப்பு குழுவிற்கு 2 நாட்களில் அனுப்பி வைக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். பாதுகாப்பு இல்லங்களில் தங்கியுள்ள குழந்தைகளை அவர்களது வீட்டிற்கு திருப்பி அனுப்பி வைப்பது குறித்து அனுப்பிய கடிதத்திற்கு பதிலளிக்குமாறு தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் காப்பகங்களில் தங்கியுள்ள குழந்தைகளில் 70% மேற்பட்டோர் குறிப்பிட்ட 8 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை அவரவர் குடும்பத்தினருடன் சேர்ப்பதை உறுதி செய்யுமாறு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் அனுப்பியுள்ள கடிதம் தொடர்பான வழக்கு நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வுக்கு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கடிதத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்வதாக கூறி வழக்கு விசாரணையை இம்மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நாட்டின் அதிநவீன கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணையான ருத்ரம் இன்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. ஒடிஷா மாநிலம் பாலாச்சோர் கடல் பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த ஏவுதளத்தில் சுகோய் 30 போர் விமானத்திலிருந்து செலுத்தப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த புதிய தலைமுறையைச் சேர்ந்த ருத்ரம் ஏவுகணை விமானப்படையின் போர்த்திறனுக்கு வலு சேர்க்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய பாதுகாப்புத்துறை விஞ்ஞானிகளின் இந்த சாதனைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த வியத்தகு சாதனையை படைத்த அனைவருக்கும் தமது பாராட்டுகளை உரித்தாக்குவதாகவும் ராஜ்நாத் சிங் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசு ஐநா அமைப்பான உலக உணவு திட்டத்திற்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இதனை அறிவித்த தேர்வுக்குழு தலைவர் பெரிட் ரீஸ் ஆண்டர்சன், உலகில் உள்ள 88 நாடுகளில் கடந்த ஆண்டு பட்டினியால் தவித்த 100 மில்லியன் மக்களுக்கு உணவு உள்ளிட்ட உதவிகள் வழங்கியதற்காக இந்த விருதுக்கு உலக உணவு திட்ட அமைப்பு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த விருது கிடைத்திருப்பது அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அளிப்பதாக உலக உணவு திட்டத்தின் தலைவர் டேவிட் பெஸ்லி கூறியுள்ளார். கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளால் இந்திய பொருளாதாரம் முக்கிய கட்டத்தை எட்டியிருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் 2 மாத நிதிக் கொள்கையை இன்று வெளியிட்ட அந்த வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ், ரிசர்வ் வங்கியின் முக்கிய வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை என அறிவித்துள்ளார். நிதிக் கொள்கை குழு உறுப்பினர்களின் ஒருமித்த முடிவால் ரெப்போ வட்டி விகிதம் 4% தொடர்ந்து நீடிக்கும் என்றார். தேவைப்பட்டால் அடுத்த ஆண்டு வரை நடப்பு நிதிக் கொள்கையே தொடர்வது என்றும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். ரிவர்ஸ் ரெப்போ எனப்படும் வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு திருப்பிச் செலுத்தும் கடனுக்கான வட்டி விகிதம் 3.35% இருக்கும். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் முடிவடையும் நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் 9.5% குறையக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல்
ஆன்லைன் முறையில் பண பரிமாற்றம் செய்யும் ஆர்டிஜிஎஸ் நடைமுறை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 24 மணி நேர சேவையாக மேம்படுத்தப்படும் என்றும் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டு வசதி நிதி நிறுவனங்களுக்கான இடைக்கடன் வசதி தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 94 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக 16 மாவட்டங்களில் உள்ள 71 தொகுதிகளில் வரும் 28 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்தது. இதையடுத்து இரண்டாவது கட்டமாக அடுத்த மாதம் 3 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் 94 தொகுதிகளுக்கு இன்று மனு தாக்கல் தொடங்கியுள்ளது. வரும் 16 தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவடையும். இதையடுத்து 3 கட்ட தேர்தலுக்கான மனு தாக்கல் வரும் 13 தேதி தொடங்க உள்ளது. இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 10 தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதிய செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் உலக மனநல நாள் பங்கேற்கிறார் துணை பேராசிரியர் மருத்துவர் புனிதா, உளவியல் துறை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை. சந்திக்கிறார் ஜே கலைவாணி. நேயர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்று இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. மத்திய தொல்லியல் படிப்புக்கான கல்வித் தகுதியில் மீண்டும் தமிழ்மொழி சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொல்லியல் கல்லூரியில் தொல்லியல் துறை சார்ந்த 2 முதுநிலை பட்டய படிப்புக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பில் தமிழ்மொழி இடம்பெறவில்லை. இந்திய வரலாறு, மானுடவியல், சமஸ்கிருதம், பாலி, அரபு ஆகிய மொழிகளில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழ்மொழியை மீண்டும் தகுதி மொழியாக சேர்க்க வேண்டுமென்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேற்று கடிதம் எழுதியிருந்தார். இதேபோன்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்திய நிலையில் தொல்லியல் படிப்புக்கான கல்வித் தகுதியில் மீண்டும் தமிழ்மொழியை சேர்த்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமது வேண்டுகோளை ஏற்று தொல்லியல் முதுநிலை பட்டய படிப்பிற்கான கல்வித் தகுதியாக தமிழ்மொழி முதுநிலை பட்டயத்தையும் சேர்த்ததற்காக தமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் நடவடிக்கையை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நாட்டில் உள்ள மொழிகளே பன்முகத்தன்மையின் பண்பாட்டு அடித்தளங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். கோவை புளியகுளம் பகுதியில் புதிதாக அமையவுள்ள அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கான நடப்பாண்டு மாணவியர் சேர்க்கையை மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி இன்று தொடங்கி வைத்தார். புளியகுளம் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த கல்லூரியில் முதல்கட்டமாக 5 பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மாணவியர்களின் தேவைக்கேற்ப கூடுதலாக பாடப்பிரிவுகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். 250 கோடி ரூபாய் செலவில் நொயல் 6 தூர்வாரப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் ஊராட்சி மன்றங்களின் சாலை மேம்பாடு டெண்டர்களுக்கான ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் வெளியிட்ட அறிவிப்பாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ஊராட்சி மன்ற ஒப்புதல் இல்லாமலும் கிராம சபையின் ஒப்புதல் இல்லாமலும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மூலமாக தன்னிச்சையாக திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஊராட்சி மன்றங்களின் அனுமதி இல்லாமல் டெண்டர் வெளியிடுவதற்கான அறிவிப்பாணையை ரத்து செய்து உத்தரவிட்டார். சென்னை மாவட்டத்தில் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள கைவினைக் கலைஞர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி கூறியுள்ளார். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்புவோர் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மூலமாகவும், சென்னை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
கொரோனா பெருந்தொற்றை தடுக்க ரஷ்யா தயாரித்துள்ள ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் மூன்றாம் கட்ட சோதனைக்கு இந்தியாவில் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட ஹைதராபாத்தை சேர்ந்த மருந்து தயாரிக்கும் நிறுவனம் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை மூன்றாம் கட்டமாக மனிதர்களுக்கு பரிசோதனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தது. ஆனால் இந்த தடுப்பூசி தொடர்பாக மிகப்பெரும் அளவில் ஆய்வு செய்ய வேண்டியிருப்பதால் அனுமதி மறுக்கப்படுவதாக இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு அமைப்பு கூறியுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்கப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த முகக்கவசம் அணிக இந்தியா என்ற இயக்கத்தின் கீழ் கொரோனா தடுப்பு நடவடிக்கை விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவள்ளூரில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டார். முகக்கவசம் அணிவதனால் கொரோனா பெருந்தொற்று பரவுதல் பெருமளவில் தடுக்கப்படுவதாக கூறிய அவர், தனிமனித இடைவெளி மற்றும் கைகளை தூய்மையாக வைத்திருத்தல் ஆகியவை குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் அம்பத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அலெக்சாண்டரும் பங்கேற்றார். பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளிவருகின்ற பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி விட்டு இன்றைக்கு அரசினுடைய பல்வேறு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரதமரின் முகக்கவசம் அணிக இந்தியா என்ற இயக்கத்துக்கு மதுரை மாவட்ட பொதுமக்கள் பெருமளவில் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று மதுரை மாவட்ட மக்கள் பொது இடங்கள் மற்றும் அலுவலகங்கள் ஆகியவற்றுக்கு செல்லும்போது தவறாமல் முகக்கவசம் அணிந்து வருகின்றனர். மதுரை மாநகரத்தில் உள்ள தபால் அலுவலகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களும் தவறாமல் முகக்கவசம் அணிந்து வருகின்றனர். பொதுமக்களிடம் ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வு குறித்து முதுநிலை தபால் அதிகாரி ஷேக் தாவூத் கூறுகையில், என்னுடைய தலைமை மதுரை தலைமை அஞ்சலகத்திற்கு வருகின்ற அனைத்து வாடிக்கையாளர்களையும் முதலாவதாக தெர்மல் ஸ்கேனரை வைத்து அவர்களுடைய உடல் வெப்பநிலையை சுழித்த பின்பே அனைத்து வித தபால் சேவைகளுக்கும் நாங்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்கிறோம். அதே மாதிரி ஸ்டாஃபும் மாஸ்க் அணிந்தபடி தான் சேவை செய்து வருகிறார்கள். அவர்கள் சோசியல் டிஸ்டன்சிங்கே கடைபிடித்து வருகிறார்கள். கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்த அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே பொதுமக்கள் வெளியில் செல்ல வேண்டும் என சேலம் தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஏ பி சக்திவேல் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாம் கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும் என்றால் நாம் அனைவருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் இடைவெளியை விட்டு இடைவெளி சமூக இடைவெளியை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் குடும்பத்தை நம்முடைய குடும்பத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். இது வந்து நம்முடைய உயிரை நாம் காத்துக்கொள்வதற்கு முகக்கவசம் கண்டிப்பாக நம்ம அணிய வேண்டும். அதை நம்ம பொதுமக்கள் யாரும் அனாவசியமாக நம்ம நினச்சோன்னா
அது ஏன் போடணும்னு நம்ம நினச்சோன்னா நமக்குடைய நம்மளுடைய உறவுகள், நம் சொந்த பந்தங்கள், நம்முடைய சமுதாயத்தை தான் நாம் காப்பாற்ற வேண்டும். நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் விகிதம் 85.52% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று 78,365 பேர் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதையடுத்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 59,06,069 அதிகரித்துள்ளது. நேற்று 964 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 106,490 உயர்ந்துள்ளது. தற்போது 893,592 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,67,53,910 அதிகரித்துள்ளது. 2,76,67,554 பேர் குணமடைந்துள்ளனர். 10,66,856 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஆன்லைன் பாடமுறை தொலைதூர மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என கல்வியாளர்கள் கூறுகின்றனர். ஆன்லைன் கிளாஸில் பார்க்கும்போது ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார பசங்களும் பேக் பெஞ்சில் உட்கார பசங்களும் நம்மளால் அவ்வளோவா இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஃப்ரண்ட் 2 rows, 3 rows தான் அவ்வளோவா வி ஹேவிங் அ ஐ காண்டாக்ட் அண்ட் இன்ட்ராக்ட். ஸோ இனிமேல் பேக் பெஞ்சர்ஸ் ஒரு கான்செப்டே இல்லை. அண்ட் ஸோ யூனோ இட்ஸ் லைக் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்குது. கொரோனா பீரியடில் வந்து எல்லா லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் ஆன்லைன் மோடில் தான் கண்டக்ட் பண்ணுறோம். அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் மற்றும் ஹார்ட்வேர் டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சர்வரில் டிப்ளாய் பண்ணிட்டோம். சர்வரில் டிப்ளை பண்ணதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 24/7 அவங்களோட இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு விபிஎன் ஆக்சஸ் மூலமா எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்து வருவது உலகச் செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான 2வது நேருக்கு நேர் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்கப் போவதில்லை என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடும் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரை எதிர்த்து போட்டியிடும் ஜோ பிடன் இடையேயான முதல் நேரடி விவாத நிகழ்ச்சி கடந்த மாதம் நடைபெற்றது. அதிபர் வேட்பாளர்கள் இடையேயான 2வது நேரடி விவாத நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என்று விவாத ஒருங்கிணைப்பு ஆணையம் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றின் கேள்விக்கு பதிலளித்த அதிபர் டிரம்ப் காணொலி காட்சி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தான் எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் பொருளாதாரம் நலிவடைந்து விட்டதாகவும் மக்கள் அமைதியாக வாழ முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அரசுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இந்த நிலையில் இஸ்லாமாபாத்தில் செய்தியாளரிடம் பேசிய பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் என் கட்சியின் தலைவர் கவாஜா ஆசிப், போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதவியில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறினார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. முதல் அரையிறுதியில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் அர்ஜென்டினா வீரர் டியாகோ வாட்ஸ்மேனை எதிர்கொள்கிறார். மற்றொரு அரையிறுதியில் செர்பியாவின் ஜோகோவிச் கிரீஸின் சிட்சிபாஸை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அமெரிக்காவின் சோஃபியா கெனினும் போலந்தின் ஸ்வியாடெக்கும் மோதவுள்ளனர். நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்வியாடெக் 6-2, 6-1 என்ற நேர் செட்களில் அர்ஜென்டினாவின் போலோரோஸ்கவை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் சோஃபியா கெனின் செக் குடியரசின் பெட்ரா குவிட்டோவாவை எதிர்த்து விளையாடினார். இதில் சோஃபியா கெனின் 6-4, 7-5 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு துப்பாக்கிச் சூடு வீரர்கள் தயாராகும் வகையில் 2 மாத பயிற்சி முகாமுக்கு இந்திய விளையாட்டு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி தொடங்க உள்ள பயிற்சி முகாம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் உள்ள டாக்டர் கர்னி சிங் துப்பாக்கிச் சுடுதல் மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி முகாமில் 18 ஆடவர் உள்ளிட்ட 32 வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இப்பயிற்சி முகாமிற்காக 1,43,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட உள்ளதாக இந்திய விளையாட்டு ஆணையம் கூறியுள்ளது. தொடர்வது வானிலை. அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடற் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தின் 16 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில், அந்தமான் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 12ஆம் தேதி வடக்கு ஆந்திர கடற்பகுதியில் கரையை கடக்கக்கூடும் என கூறியுள்ளார். மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் ஏற்கனவே கடலுக்குள் சென்ற மீனவர்கள் கரை திரும்புமாறும் துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் உடலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி நேரில் அஞ்சலி. ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவிற்கு மத்திய அமைச்சரவை இரங்கல், முழு அரசு மரியாதையுடன் பாட்னாவில் நாளை இறுதிச் சடங்கு. பாஸ்வான் வகித்து வந்த இலாக்காக்கள் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கும்.
கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை ருத்ரம் வெற்றிகரமாக பரிசோதனை. தொல்லியல் பட்டய படிப்பில் சேருவதற்கு தமிழை தகுதி பாடமாக சேர்த்தது மத்திய அரசு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நன்றி. உலக உணவு திட்டத்திற்கு அமைதிக்கான நோபல் பரிசு. பட்டினி பிரச்சினையை தீர்க்க பாடுபட்டதற்காக தேர்வு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் அரையிறுதி போட்டி. ரஃபேல் நடால், ஜோகோவிச் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் இன்று களம் காண்கின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.